கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே 100 ஏக்கரில் நேரடி விதைப்பு செய்த நெற்பயிர்கள் தண்ணீரின்றி வாடுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரிய கோட்டகம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பாரம்பரிய முறைப்படி விவசாயிகள் நேரடி நெல் விதைப்பு செய்தனர். பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் நேரடி நெல் விதைப்பு செய்த நாளிலிருந்து ஒரு மாதத்திற்கு மேலாகியும் தண்ணீர் வரத்து தடைபட்டு சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களுக்கு இதுவரை தண்ணீர் பாய்ச்ச முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் முழுமையாக பாசன வாய்க்கால் தூர்வாரப்படாததால் முறைகேட்டில் ஈடுபடுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.